மானம் சூடு சுரணை இருந்தால் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, நீட் தேர்வு ரத்து ஆச்சா? என் அன்பு சகோதர சகோதரிகளை, வாக்காளர் பெருமக்களை சிந்திக்க வேண்டும். நீட் தேர்வை ரத்து பண்ணிட்டாங்களா? இது சாத்தியம் அல்ல. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களும் இதுக்கு ஒத்து வரணும். உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் இருக்கு, ஜனாதிபதியினுடைய ஒப்புதல் பெற வேண்டும். அதனாலதான் நம் அண்ணன், ஒரு சாமானியன் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் என்ன பண்ணார், சட்டமன்றத்தை கூட்டினார். 7.5% உள் ஒதுக்கீட்டை கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற நம்ம வீட்டு குழந்தை 550 பேர் 2 வருஷமா டாக்டரா வரான்னு சொன்னா அதற்கு காரணம் எங்கள் அண்ணன் எடப்பாடியார். மறந்துவிடக் கூடாது. ஸ்டாலின் கேட்டார, அண்ணன் எடப்பாடியார் முதல்வரா இருக்கும் பொழுது எடப்பாடியாருக்கு என்ன தெரியும்? என்ன தெரியல எங்க அண்ணனுக்கு? மண்டையில மயிர் வச்ச தெரியாத உனக்கு கூட மண்ணில பயிர் வச்ச எங்க அண்ணன் எடப்பாடியாருக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கு விண்ணை முட்டி கொண்டிருக்கிறது. மின் கட்டண உயர்வு சொன்னையே, நான் ஆட்சிக்கு வந்த உடனே மாசம் மாசம் ரீடிங் எடுக்கிறாங்களா? இன்னைக்கு அதே 2 மாசத்துக்கு ஒரு தடவை தானே நீங்க ரீடிங் எடுக்கிறீங்க. மின் கட்டணத்தை குறைப்போம். பால் விலையை குறைச்சாங்களா நினைச்சு பார்க்கணும். கொழுப்பெல்லாம் ஏன் குறைச்சுனா, உங்க வாய் கொழுப்பெல்லாம் குறைக்கலையே, குறையிலையே. இன்னைக்கு தண்ணி வரி ஏத்தியாச்சு, சொத்து வரி ஏத்தியாச்சு, ஜனங்கள்லாம் தலைய பிச்சுக்கிட்டு இருக்கு. ஏண்டா இந்த பாவிக்கு ஓட்டு போட்டோம்? அரசு ஊழியர்லாம் கள்ள ஓட்டு போட்டாங்க பூத்துல உட்கார்ந்துகிட்டு. இன்னைக்கு அந்த அரசு ஊழியர் யோசிக்கிறான், ஏண்டா நம்ம ஓட்டு போட்டோம்? பழைய ஓய்வூதிய திட்டம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டுட்டு வருவேன் சொன்னார், அதை நம்பி ஓட்டு போட்டுச்சு. இன்னைக்கு ஆசிரியர் பெருமக்கள்லாம் தயாராயிட்டாங்க, எம்பி எலெக்ஷன் வரட்டும், எலெக்ஷன் டியூட்டிக்கு போவோம், 100 ஓட்டு ரெட்டை இலைக்கு குத்துறதுக்கு இன்னைக்கு தயாராயிடுச்சு. இன்னைக்கு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம், இன்னைக்கு எல்லா துறையில் இருக்கிறவங்களும். என் அன்பு சகோதரிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா நம்ம வீட்டு ரேஷன் அட்டையில குடும்ப தலைவனா நம்ம வீட்டுக்கார் போட்டோவை ஃபார்மாலிட்டிக்கு ஒட்டிருக்கோம். உண்மையிலே நம்ம வீட்டு குடும்ப தலைவன் யார்? இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா தானே. அம்மா ஆட்சிக்கு வந்தவுடனே ரேஷன் அட்டை வச்சிருக்கிற அத்தனை பேருக்கும் பாகுபாடு இல்லாம 25 கிலோ அரிசி அம்மா கொடுத்தாங்களா இல்லையம்மா? 20 கிலோ அரிசி. இன்னைக்கு அந்த திட்டம் என்னாச்சு? இன்னைக்கு 20 கிலோ அரிசி வருதா? திருமண வயதுல இருக்கிற பெண்களுக்கு, படிச்ச பொண்ணுக்கு 50,000, 1 பவுன் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க இல்லையம்மா? 1 பவுன் இன்னைக்கு என்ன விலை விக்குது? 50,000 ரூபாய் விக்குது. ஒரு 50 ரெண்டுத்தையும் சேர்த்தா 1 லட்சம் இல்லைங்களாம்மா? அம்மா கொடுத்தாங்க. மகராசி பத்திரிக்கை அடிச்சிருவ, புள்ள கிட்ட போய் சொல்லுவ, அப்பா தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்க ராசா, ஒரு கால் சவர நகை எடுக்கணும். உடனே புள்ள சொல்லுவான், ஏ மூடிக்கிட்டு போ அப்படின்னுவான் இல்லையம்மா? நம்ம சொந்தக்காரன் ஒரு 10,000 ரூபாய் கைமாத்தா தரமாட்டாமா? புரட்சி தலைவி அம்மா நாம பெத்த பிள்ளைக்கெல்லாம் 50,000, படிச்ச பொண்ணுக்கு 1 பவுன் தாலிக்கு தங்கம், குறைந்த படிப்பு படிச்ச பொண்ணுக்கு 25,000, 1 பவுன் தாலிக்கு தங்கம் அம்மா கொடுத்தாங்களா இல்லையா? அண்ணன் எடப்பாடியார் கொடுத்தாரா இல்லையா? இன்னைக்கு அந்த திட்டம் எங்க? நிறுத்தியாச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? நம்ம வீட்டு புள்ள கர்ப்பமா இருக்குது. தாயும் சேயும் நலமாக வாழ 18,000 ரூபாய் அம்மா கொடுத்தார், நம்ம அண்ணன் எடப்பாடியார் கொடுத்தார். இன்னைக்கு அந்த திட்டம் எங்க? இழுத்து மூடியாச்சு. கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு வசதியானவங்க மண்டபத்துல சீமந்தம் நடத்துவாங்க இல்லையம்மா? பணக்கார வீட்டுல இருக்கிறவங்க ஏழை வீட்டு புள்ள ஏங்கும். புரட்சி தலைவி அம்மா பார்த்தார், அந்த ஏழை பெண்களுக்கும் சமுதாய வளகாப்புன்னு நடத்தி அழகு பார்த்த இந்தியாவிலேயே ஒரே முதலமைச்சர் நம்முடைய தாய் புரட்சி தலைவி அம்மா, நம் அண்ணன் எடப்பாடியார். இன்னைக்கு அந்த திட்டம் எங்க? குழந்தை பிறக்குது, தாய் மாமன் சீரு கூட கொஞ்சம் லேட்டா வரும். நம் தாய் வீட்டு சீதனம் 16 வகை பொருள், சீப்பு சோப்பு கிளுகிழப்பு டிரெஸ் பெட்டு இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு இவ்வளவு பெரிய சூட்கேஸையும் கொடுத்து அழகு பார்த்த தலைவி நம் தலைவி புரட்சி தலைவி அம்மா எங்க அண்ணன் எடப்பாடியார். இன்னைக்கு அந்த திட்டம் எங்க? எடுத்து ஓடியாச்சு. சென்னையில ரிக்ஷா ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, கூலி தொழிலாளி வெறும் 10 ரூபாய்க்கு வயிறார வைத்த நிரப்படாம அம்மா ஆட்சியில, எடப்பாடியார் ஆட்சியில அம்மா உணவகம் 1 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ மாறி இட்லி, 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், 3 ரூபாய்க்கு தயிர் சாதம் கொடுத்த தலைவி
நம்ம தலைவி புரட்சி தலைவி இல்லையா? நம்ம அண்ணன் எடப்பாடியார் இல்லையா? இன்னைக்கு அந்த அம்மா உணவகம் எங்கே? எடுத்து மூடியாச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு கூட ஒரு தனி அறையை ஏற்படுத்தி தந்த தலைவி, நம் தலைவி, புரட்சி தலைவி அம்மா. இன்னைக்கு அந்த திட்டம் இருக்கா? என் அன்பு சகோதரிகளே, சிந்திக்க வேண்டும். ஒரு லிட்டர் பிஸ்லரி வாட்டர் பாட்டில் 25 ரூபா, அம்மா மலிவு விலையில 10 ரூபாய்க்கு அம்மா தண்ணி. இன்னைக்கு அந்த தண்ணி இருக்கா? அம்மா சிமெண்ட் 190 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, அண்ணன் எடப்பாடியார் கொடுத்தார். இன்னைக்கு அந்த அம்மா சிமெண்ட் இருக்காமா? திட்டத்தை மூடியாச்சு. அம்மா கிராமத்தில் இருக்கிற பெண்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு அன்னைக்கு இவங்க அப்பா கருணாநிதி டிவி கொடுத்தார். டிவி குட்டி போட, டிவி வாங்கி வச்சுட்டா யார் உங்க அப்பா நான் கனெக்ஷன் கொடுப்பாரு? கேபிள் இணைப்பு மூலம் 1000 கோடி வருமானம் கருணாநிதி குடும்பத்திற்கு வந்தது. டிவி குட்டி போடாது, ஆனா நம்ம அம்மா கொடுத்தாங்க பாரு. ஆடு குட்டி போடும், மாடு குட்டி போடும், கோழி குட்டி போடும், வருமானத்தை பெருக்கிற அற்புதமான திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா கொடுத்தார். நம்ம வீட்டு குழந்தைக்கு எத்தனை தாய்மார்கள் அம்மா ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடிமா, ஐயோ நான் தான் படிக்கல, என் பிள்ளையாவது படிக்கட்டுமே, நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போதே, என் பிள்ளைக்கு நோட்டு புத்தகம் வாங்கணும், ஃபீஸ் கட்டணும், கழுத்தில் இருக்கிற தாலி, காதில் இருக்கிற தோட்ட கூட அடகு வச்சு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லையம்மா? இது ஒரு காலம் அம்மா ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி. அம்மா ஆட்சிக்கு வந்தவுடன் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற பிள்ளைகளுக்கு 4 செட் யூனிஃபார்ம், ஷூ, அட்லஸ், கலர் பென்சில், ஜியோமெட்ரி பாக்ஸ், சைக்கிள், லேப்டாப், அத்தனையும் வழங்கிய டாப்பான முதலமைச்சர் நம்முடைய தலைவி, புரட்சி தலைவி அம்மா. நம்ம அம்மா ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி பிளஸ் டூ படிக்கிற மாணவனுடைய இதயமோ லேப்டாப் லேப்டாப் தான் துடிச்சது. அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே பிளஸ் டூ கல்லூரியில படிக்கிற மாணவனுடைய இதயமோ லேப்டாப் 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 என்று துடிக்க வைத்த தலைவி, நம் தலைவி, புரட்சி தலைவி அம்மா. இன்னைக்கு அந்த திட்டம் இருக்கிறதா? குப்பம் விட்டு புள்ள, சுப்பம் விட்டு புள்ள, மடியில மடி கணினி, ஒரு லேப்டாப் வாங்கணும்னு சொன்னா குறைஞ்சது 25,000 30,000 அதுக்கு மேல அம்மா இலவசமா கொடுத்தாங்களே, அண்ணன் எடப்பாடியார் கொடுத்தார. இன்னைக்கு அந்த திட்டம் எங்கம்மா? சமீபத்தில் மிச்சம் புயல் வந்தது, ஸ்டாலின் தான் வராரு, விடியலை தான் தராரு, விடியும் விடியும் எங்க விடிஞ்சது? என் சகோதரி எல்லாம் அழுதுச்சே, அட பாவிங்களா, விடியும் விடியும்ன்றீங்களே, என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தண்ணி எப்ப வடியும் வடியும்னு கேட்டுச்சே என் ஜனங்கள்லாம் இல்லையா? வரதா புயல் வந்தது, தானே புயல் வந்தது. எங்க அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடியா இருக்கிற சுவடே தெரியாமல் ஒரே வாரத்துல அந்த அந்த சுவடே இல்லாம செஞ்சவர் எங்க அண்ணன் எடப்பாடியார். ஒரு சாதாரண விவசாயி வேட்டிய மடிச்சு கட்டிட்டு சிங்கம் சிங்கலா வந்துச்சு இங்க உங்களுடைய பகுதியெல்லாம் வந்து பார்வையிட்டா. அதே இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு எங்க கார்பரேஷன் கண்ட்ரோல் ரூம்ல உட்கார்ந்துட்டு வீடியோ கால், எல்லாருக்கும் தண்ணி வந்துருச்சா? இரு, இன்னும் 1 மாசத்துல உனக்கு தண்ணி காட்டுறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் தயாராயிட்டாங்க. தண்ணி வந்துச்சா, பால் வந்துச்சான்னு உட்கார்ந்த இடத்துல என் சகோதரி எல்லாம் சொல்லுச்சு, தின்றத்துக்கு கொடுத்தா போதுமாயா, இத போறதுக்கு எங்கயா இடம் இருக்குதுன்னு என் சகோதரி எல்லாம் இல்லையம்மா? அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நிலைமை மிச்சம் புயல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் எல்லோருக்கும் வந்ததா? தயவு செய்து வாக்காளர் பெருமக்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், நீங்க எல்லாம் நினைச்சு பார்க்கணும். என் அன்பு சகோதர சகோதரிகளை, சொன்ன எந்த திட்டத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள்? ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, செஞ்சியா? சொன்னீங்களே, நீங்க செஞ்சீங்களா? இப்படி இப்படின்னு ஸ்டாலின் அப்படின்னா என்ன தெரியுங்களா? அவர் எப்ப வந்தாலும் பாரு, இப்படி இப்படி இப்படின்னு அப்படின்னா என்ன, உன் தலையெழுத்து அவ்வளவுதான். அதுக்குதான் அப்படி சிம்பாலிக்கா காட்டுறது, உன் தலையெழுத்து என் கையில அவ்வளவுதான், உன் குடும்பம் என் கையில தான். 3 வருஷத்துல சொன்ன ஒன்ன கூட செய்யாது. கொரோனா வந்தது, என் அன்பு சகோதரிகளை, 2500 ரூபாய் கொடுத்தோமா இல்லையா? 5 500 நோட்டு எல்லாம் வாங்கினீங்களா இல்லையாம்மா? சத்தமா சொல்லவே மாட்டீங்களா? வாங்கினீங்களா? 5 500 நோட்டு அதை கூட அதிகாரிகள்லாம் கேட்டாங்களா, ஏன் இதை 100 100 சில்லறைய மாத்தி கொடுக்க கூடாது? அதுக்கு எங்க அண்ணன் எடப்பாடியார் சொன்னாரா, 100 100 சில்லறைய மாத்தணும்னா அதுல நம்மளால ஒரு 500 ரூபாய் ஆட்டையை போட்டுருவான், வேணாம் வேணாம்,
5500 நோட்டு. என் சகோதரியை ஏமாத்த முடியுமா? இதை கரெக்டா என்னமே ஒரு நோட்டு குறைஞ்சலையோ எங்க 500 காணும்னு கேட்கும் என் சகோதரி. 5500 நோட்டை கொடுத்தா பச்சரிசி வெள்ளம் திராட்சை முந்திரி முழு கரும்பு அண்ணன் கொடுத்தா. அப்ப ஸ்டாலின் கேட்டா, ஏன் இன்னொரு 1000 ரூபாய சேர்த்து கொடுக்க கூடாதா? சேர்த்தா 5000 கொடுக்க கூடாதா? என் சகோதரிகளே, 2500 1000 சேர்த்தா எவ்வளவுமா? 2500 1000 சேர்த்தா வாசிக்க சொல்லி எவ்வளவு? 3500. இதுல கணக்கல சூரப்புலி முதலமைச்சர் ஒரு 1000 ரூபாய சேர்த்து 5000 கொடுக்க கூடாதா? சரி ரைட், நீ வந்தல்ல எல்லாம் என் சகோதரி வாங்குச்சு 2500 வாங்கி பொங்கலோ பொங்கல் எடப்பாடியார் வீட்டு பொங்கல்னு கொண்டுகள். ஆனாலும் அனைத்திந்திய அண்ணா திமுக தொடர்ந்து மக்களுக்காக சேவை செய்யும் என்று சொன்னார். அதனை இன்றைக்கு நம்முடைய அருமையின் எடப்பாடியார் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரிகளை, புரட்சி தலைவி அம்மா ஒரு சேலை கட்டிய பெண்மணியை தோற்கடிக்க 8 வேட்டிய கட்டிய ஆம்பளை எல்லாம் ஒன்று சேர்ந்தீங்களே, மோடியா இந்த லேடியா அப்படின்னு அம்மா கேட்டாங்க. 38 எம்பிய அம்மா பெற்றுக் கொடுத்தார். டெல்லியிலே 3வது மிகப்பெரிய கட்சி, முதல் கட்சி பிஜேபி, 2வது கட்சி காங்கிரஸ், 3வது மிகப்பெரிய கட்சி அனைத்து அண்ணா திமுக அம்மா கொண்டுட்டு வந்தாங்க. இந்த தலைவியை இல்லாம செய்யணும், இந்த அம்மாவை மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும், இதுக்கு என்ன வழின்னு திட்டமிட்டா. ஒரு வழக்கு ரெண்டு வழக்கல்ல என் அன்பு சகோதரிகளே, 38 கேஸ் அம்மா மீது போட்டு தன்னுடைய குடும்ப டிவி சனிய முடிச்சு சன் டிவியை வச்சுக்கிட்டு இந்த அம்மா வீட்டுல இருக்கிற நகைய பாத்தியா, சேலைய பாத்தியா, கக்கூச பாத்தியா, அது உள்ள கை விட்டு பாத்தியா என்ன இருக்குன்னு. நகைக்கும் புடவைக்கும் ஆசைப்படாத பெண்கள் உண்டா? முன் வரிசையில உட்கார்ந்து இருக்கு பாரு, சகோதரி மகளிரணி எல்லாம் ஒரு 10-15 பவுனுக்கு நகை போட்டிருக்கு. நான் ஒரு 10 பவுனுக்கு நகை போட்டிருக்கேன். நாங்க சாதாரணமானவங்க போடும் போது 200 படத்துக்கு மேல முன்னணி கதாநாயகி, அந்த அம்மா கிட்ட அவ்வளவு நகை இருக்கக்கூடாது அம்மா. அதுக்காக நாங்க கூட்டத்தை முடிச்சுட்டு போகும்போது யாருன்னா எங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்துடாதீங்க நகை விற்கிற விலைக்கு. நகைக்கும் புடவைக்கும் ஆசைப்படாத பெண்கள் இல்லை. நான் கேட்கிறேன் சகோதரிகளை, என்ன கருணாநிதி பொண்டாட்டி, ஸ்டாலின் பொண்டாட்டி, உதயநிதி பொண்டாட்டி, கனிமொழி, இவனுங்கெல்லாம் நகையே போடாம காதல என்ன வேப்பங்குச்சிய சொருவிட்டு அலைகிறாளுங்க? நாங்க கேட்க மாட்டோமா? என்ன எங்க அம்மா மட்டும்தான் சேலை வச்சிருந்தாங்க? கருணாநிதி பொண்டாட்டி, ஸ்டாலின் பொண்டாட்டி, உதயநிதி பொண்டாட்டி, கனிமொழி பொண்டாட்டி, உடம்பு முழுக்க வேப்பலையா சொருவிட்டு அலைஞ்சிங்க? நாங்க கேட்க மாட்டோமா? யோக்கியர்களா? என்னமோ பெரிய உத்தம மாதிரி பேசிட்டு இருக்கிய, உன் பக்கத்துல இருக்கிற செந்தில் பாலாஜி பெரிய நல்லவனா? எங்க கிட்ட இருந்து ஓடி போன ஓடுகாலி முண்ட, 1000 கோடி மோசடி பண்ண, ஈரோடு பை எலெக்ஷன்ல அண்ணா திமுகவை தோற்கடிக்க, உன்னை வளர்த்த இந்த கட்சியை தோற்கடிக்க ஓடி ஓடி உதயசூரியனுக்கு போய் ஓட்டு கேட்ட ஈரோட்ல கொலுசு தங்க வெள்ளி கொலுசு புடவை வேஷ்டி வெள்ளி விளக்கு என்ன, ஒரு ஓட்டுக்கு 2000 5000 என்னங்க அங்க ஈரோட்ல விளையாடுச்சு, அதெல்லாம் செந்தில் பாலாஜி பணம். இங்கிருந்து வந்த நம்முடைய அருமை அண்ணன்மார்களுக்கு எல்லாம் தெரியும், இயேசுபாதம் அண்ணன் போன்றவர்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, இந்த கட்சியை கோட்டையா இருக்குது இல்ல, நான் ஓட்ட விட்டு ஆட்ட போறான்னா மோகன் இன்னைக்கு ஜாமீனே கிடைக்காம அலையற போற. வடிவேலு சொன்னான ஒரு படத்துல கேப்பாம்பர், எங்கயா என் ஜாமீனு? அண்ணே வாழ மீன் இருக்குன்னே கெண்ட மீன் இருக்குன்னு நீ கேட்ட ஜாமீன் இல்லன்னே நம்பர். அந்த மாதிரி இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைக்காம தவியா தவிச்சிட்டு இருக்கான். இன்னொருத்தன் பொன்முடி, நம்மளெல்லாம் ஓசி பஸ்ன்னாம ஆளு, ஓசி ஓசி அப்படின்னா இன்னைக்கு உன் நிலைமை பாத்தியாயா? போன சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இதே கவர்னர் ரவிய போயா போயா அப்படின்ன சட்டமன்றத்தை விட்டு. இந்த கூட்டத்தொடர்ல உன் நிலைமைய பாத்தியா, அவனை போடான்ட்டு உனக்க சட்டமன்றத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சு பாரு. நீதி தர்மத்தின் வாழ்வுதலை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் அது இன்றைக்கு வென்று கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தை எவன் ஒருத்த அழிக்கணும் ஒழிக்கணும் நினைக்கிறானோ அவன் தான் அழிஞ்சானே ஒழிய அனைத்திந்திய அண்ணா திமுக அழிஞ்சதா சரித்திரமே கிடையாது. எல்லாம் நினைச்சான் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் இந்த கட்சி ரெண்டா போச்சு, ஜே ஜா சேவல் புராண போச்சு, உலகத்திலேயே உடைந்த கட்சி ஒன்று சேர்ந்த வரலாறு கிடையாது, இழந்த சின்னத்தை மீட்டெடுத்த வரலாறு கிடையாது. உலகத்திலேயே உடைந்த கட்சி ஒன்று சேர்த்து இழந்த சின்னத்தை மீட்டெடுத்த சூப்பர் தலைவி, நம் தலைவி, புரட்சி தலைவி அம்மா,
அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் இந்த கட்சி ரெண்டா போச்சு, இபிஎஸ் ஓபிஎஸ் போச்சு, ஜீரோ பண்ணி செல்வம். இன்னைக்கு எங்க அண்ணன் ஹீரோ ஆயிட்டார் எடப்பாடியார். நீ வேட்டியும் கட்ட முடியாது, கட்சியில கொடியும் கட்ட முடியாது, இருக்கிற நாலு அதுவும் எல்லாம் காடு வாவானது, வீடு போனது, பண்ருட்டி ராமச்சந்திரன் விடிஞ்சா இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு தெரியாது. இவங்களை வச்சுக்கிட்டு இந்த கட்சியை அழிச்சிருவாராம், ஒழிச்சிருவாராம். ஏய், ரெட்டையில எங்க பக்கம், எங்க அண்ணன் எடப்பாடி பக்கம். அன்னைக்கு அம்மா கேட்டாங்க மோடியா லேடியான்னு, இன்னைக்கு எங்க அண்ணன் எடப்பாடியார் கேக்குறாரு, இனி பிஜேபியோட ஒட்டோ உறவோ கிடையாது, மோடியா இந்த எடப்பாடியாரா என்று கேட்டார். எங்க அம்மாவுடைய சாதனையை இன்னைக்கு எங்க அண்ணன் எடப்பாடியார் முறியடிக்க போறார். எழுதி வச்சுக்கோ, 38 நாடாளுமன்ற தொகுதிகளை நிச்சயம் நாம் வெல்லத்தான் போகிறோம். அத்தனை பேர் பேசுறாங்க, போலீஸ்காரங்களை பாவுங்க, காவல் பாதுகாப்புக்கு நிக்கிறாங்க, மனசுக்குள்ள ஏங்குறாங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மை, எங்களால வெளியே சொல்ல முடியல. எப்ப எம்பி எலெக்ஷன் வரும்? உண்மையிலேமா, நம்ம ஆட்சியில இன்ஸ்பெக்டர் 1000 சார் போட்டு கூப்பிடும். ஏன்னா நம்ம அம்மா அப்படி வச்சிருந்தாங்க. போலீஸ்காரங்க நம்மள கேட்பாங்க, என்ன ரொம்ப ஆட்டம், அம்மாவுக்கு அனுப்பிச்சிட்டுமா, நோட் போட்டுட்டுமா, ஐயோ சார் 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 அப்படின்னு இல்லைங்க, அம்மாவுக்கு அப்படி பயந்தோம். அதுதான் அதிமுக. ஆனா இன்னைக்கு திமுகவில பாருங்க, ஒரு சாதாரண வட்ட செயலாளருங்க, அவன் வேட்டியது துண்டியதுன்னு மயிறு தெரியாம அப்படியே பெருக்கிட்டு போறான். சப் இன்ஸ்பெக்டர் சேரை இழுத்து போட்டு உட்காந்துட்டு இவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10 வருஷம் அதிமுக ஆட்சியில கொலை கொள்ள கற்பழிப்பு கஞ்சா போதை அடுத்தவன் சொத்தை ஆட்டைய போட்டோமா, எவன் தாலியாவது நாங்க அறுத்தோமா, 10 வருஷம் அற்புதமான ஆட்சி. இன்னைக்கு திமுகவன் எடுத்துக்க மாநாடு நடத்தினா ஆத்தூர்ல, 2 நாளைக்கு முன்னாடி கடையெல்லாம் மூட்டாமா அங்க இருக்கிறவன். ஏன் மாநாடு நல்லா கூட்டம் வருமே, அட போங்க, என் பொருள் பத்திரமா இருந்தா போதுங்க, வியாபாரம் ஆவல்னா கூட பரவாயில்ல, இவெல்லாம் தின்னுட்டு பில்லே கொடுக்க மாட்டாங்க, கேட்டா குத்து குத்துன்னு குத்துவான், பராட்டா குத்துற மாதிரி. அதே எங்க அண்ணன் எடப்பாடியார் மாநாடு நடத்தினார் மதுரையில, எங்க அண்ணன்மார்கள் என் சகோதரிகள் எல்லாம் வந்துச்சு, 25 லட்சம் பேர். சும்மா மதுரையே கதி கலங்க வைத்தவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார், ஒரு சாதாரண சாமானியர். இந்திய துணைகண்டமே வியந்து போச்சு, போனது போனபடி மாநாடு முடிஞ்சு நம்மால் போயினே இருக்கிறாயா, 10 கிலோமீட்டர் நடக்கிறோம் இல்லையம்மா, அப்படி ஒரு பிரம்மாண்ட மாநாடு. அந்த மாநாட்டிலே பட்டிமன்றத்தில் பேசுகிற ஒரு வாய்ப்பினை எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அன்றைக்கு எனக்கு வழங்கின. அப்பேற்பட்ட மாநாடு. அந்த மாநாட்டில் ஒரு சின்ன சலசலப்பு இருந்துச்சா, யாராவது டீ குடிச்சிட்டு எந்த ஹோட்டல்லையாவது நம்ம கட்சிக்காரங்க தகராறு பண்ணாங்க, ஏதாவது ஒரு சின்ன சலசலப்பு எந்த பத்திரிகையிலையாவது வந்ததா, அதுதான் அனைத்து இந்திய அதிமுக. ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த கட்சி ஒரு எடுத்துக்காட்டு. ஜனநாயகத்தை பத்தி ஸ்டாலின் பேசுவார், ஆனா உண்மையான ஜனநாயகம் எங்க கிட்டதான் இருக்கு. இன்னைக்கு நீ சென்னையில் எடுத்துக்கோ, இந்த தொகுதியினுடைய அன்பர், இந்த தொகுதியினுடைய அமைச்சர் அன்பரசன், அவர் மறைவுக்கு பின்னால் தான் இன்னொரு திமுக கார சீனுக்கு வர முடியும். RS பாரதி செத்தாதான் ஒருத்தவங்க வர முடியும். விழுப்புரம் பொன்முடி 1000 கோடி சம்பாரிச்சு இன்னைக்கு சூர்யா இன்ஜினியரிங் காலேஜ், சூர்யா மெடிக்கல் காலேஜ், 1000 கோடிக்கு அதிபதி பொன்முடி. அந்த பொன்முடி செத்தாதான் இன்னொருத்தவன் திமுகவில் அரசியல் வாழ்வு. நான் புகுந்த ஊர் திருவண்ணாமலை, இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சன் ஏவா வேலு, நம்ம கிட்ட இருந்து ஓடி போன ஓடுகாலி முண்ட, பஸ்ல விசில் அடிச்சுக்கிட்டு இருந்த கண்டக்டர், இன்னைக்கு திருவண்ணாமலையில அருணை இன்ஜினியரிங் காலேஜ், அருணை மெடிக்கல் காலேஜ், கம்பன் இன்ஜினியரிங் காலேஜ், ஜீவாவேலி மெட்ரிகுலேஷன் பள்ளி, திருவண்ணாமலையை சுற்றி இருக்கிற பாதி இடம் வேலுவுக்கு சொந்தம். இந்த வேலு கட்டையை போட்டாதான் அடுத்தவன் சீனுக்கு வர முடியும். பிச்சாண்டி துணை சபாநாயகர், பேருதான் பிச்சாண்டி, ஆனா பெரிய கோடீஸ்வரன், அவன் செத்தாதான் அடுத்தவன் வர முடியும். ஈரோட்டிலே முத்துசாமி, திருச்சியிலே நேரு. கருணாநிதி, கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி, கனிமொழி, காரிமொழி, இதெல்லாம் எங்க வேலையே இல்ல. எங்க கட்சியில ஒரு சாதாரண கிளை செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், அம்மாவுடைய அமைச்சரவையில 2 முறை அமைச்சராயிருந்த ஒரு சாதாரண சிலுவம் பாளையத்தினுடைய எளிமையான குடும்பத்தில் பிறந்த எங்கள் அண்ணன் எடப்பாடியார் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அதுதான் அனைத்து இந்திய அதிமுக. இதுதான் கட்சி, இது கார்பரேட் கம்பெனி அல்ல.
அக ஊழலை பற்றி பேசுகிற தகுதி உங்களுக்கு இல்ல. உன் கட்சியில் இருக்கிற முன்னாள் நிதியமைச்சர் எல்லாம் ஒரு கையில வாட்சி போடுவாங்கன்னு இந்த முண்டை ரெண்டு கையில வாட்சி போட்டுட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரே, ஆடியோ ரெக்கார்ட், 60,000 கோடி ஊழல் 2 வருஷத்துல உதயநிதியும் சபரீசனும். உடனே அவர் இலாக்காவில இருந்து டீ ப்ரோமோட் ஆவரார் பிடிஆர் பழனிவேல் ராஜன். உன் கட்சியைச் சேர்ந்த கொள்கை பரப்பு துணை செயலாளர் துரைமுருகனை சொல்றார், 60,000 கோடி மணல்ல கொள்ள 2 வருஷத்துல நான் நிரூபிக்க தயார். இத உன் கட்சியை சேர்ந்தவனை சொல்றான். ஆக எல்லாம் நல்லவர்களா யோக்கியமானவர்களா? உன் பக்கத்தில் இருக்கிற அத்தனை அமைச்சரும் 11ஆம் கிளாஸுக்கு மேல ஒரு பயனும் தாண்டலங்க. அன்பரசனே 10 தான் 10 தான் 11 தான் படிச்சிருக்கார் இல்லையா? எல்லாம் பெரிய டிகிரி ஹோல்டர்ஸ் தான். எல்லாம் பக்கத்துல உட்காந்துட்டு கே கே எஸ் எஸ் ஆர்கிட்ட மனு கொடுக்க போனா பட்டுன்னு வைக்கிறான் கன்னத்துல. கேட்டா அன்பா தடவி கொடுத்தார். என்னையா இது? நாசர்னு ஒரு மந்திரி இருந்தாங்க முன்னாடி, அவன் நாய கண்டாலும் கல் எடுப்பாங்க, இவன் கட்சிக்காரனை கண்டாலே கல் எடுத்து அடிக்கிறான் இல்லையாமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த நிலைகள்லாம் மாற வேண்டும். தமிழகத்துல 2026 நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் நடைபெறுகிற ஒரு மாதிரி தேர்தல் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். என் அன்பு சகோதரிகளே, நீ எல்லாம் சட்டி பானை வாங்க கடைக்கு போனீனா கூட அதுல ஓட்ட இருக்கா உடசர் இருக்குதான்னு டொக்கு டொக்குன்னு தட்டி பார்த்து வாங்குற. ஒரு பள்ளிக்கு போய் குழந்தைகளை சேர்க்கணும்னா கூட எது நல்ல பள்ளி என்று தேடி பார்த்து சேர்க்கிறீங்க. உடம்பு சரியில் நான் நல்ல டாக்டரா, அதுவும் ராசியான டாக்டரா பார்த்து காட்டுறீங்க. வீடு கட்ட செங்கல் வாங்கினால் கூட அந்த செங்கலை தண்ணியில போட்டு பார்த்து வெந்திருக்குதா வேகலையான்னு பார்த்து வாங்குறீங்க. ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு எடுக்க போனீங்கன்னா கூட அந்த பொண்ணு நல்லா மூக்கு முடியுமா அழகா இருக்கா மாமனார் மாமியாரை மதிச்சு கஞ்சி ஊத்துமா என்று ஒரு இடத்துக்கு 4 இடமா போய் விசாரிச்சு ஒரு மாப்பிள்ளைக்கு பெண் எடுக்கிறீங்க. அதே போல ஒரு பெண்ணுக்கு நீங்க எல்லாம் மாப்பிள்ளை எடுக்க போனீங்கன்னா அந்த மாப்பிள்ளை நல்லா வாட்டன் சாட்டமா காங்கேயன் கால மாதிரி இருக்காரா, நம்ம பொண்ணை கடைசி வர வச்சு காப்பாத்துவாரா, சின்ன வீடு செட்டப் செய்வாரா குடிப்பாரா என்று ஒரு இடத்துக்கு 4 இடமா போய் விசாரிச்சு ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை எடுக்கிறீங்க. இப்படி எதற்கும் எடை போடும் நீங்கள் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற்று வந்தால் நம்முடைய பகுதி தொகுதிக்கு நல்லது என்று யோசித்து பார்த்து, போன வருஷம் போன ஆண்டு டிஆர் பாலுவுக்கு ஓட்ட போட்டீங்க. அவர் டிவி புகழ், டிவியில மட்டும்தான் அவர் டிஆர் பாலுவை பார்க்கலாம். ஸ்டாலின் வீட்டுக்கு முறவாசல் பண்ணுவார் அவ்வளவுதான் இல்லையம்மா? 5 கோடி ஒரு வருஷத்துக்கு எம்பி நிதி இந்த ஏரியாவுக்கு, இந்த பகுதி தொகுதி மக்களுக்கு ஒரு 10 பைசா ஒதுக்கி இருக்கிறாரா? எவன் நல்லது கெட்டது வாழ்வு சாவுக்கு வந்திருக்காரா? மறுபடியும் நிப்பார். எல்லாம் தயாராயிடுங்க என் அன்பு சகோதரிகளே. பணம் கொடுத்தா வாங்கி வச்சுக்கோ, நல்ல பெரிய கோடீஸ்வரம் பாலு வாங்கி வச்சுக்கோ. இன்னைக்கு பீர் கம்பெனிலாம் இருக்கு பார். எங்க அக்கா கனிமொழி சொன்னாலே நான் டாஸ்மாக மூடிடல் மூடவே முடியாது. டிஆர் பாலு ஜெகத் ரட்சிகா ரெண்டு பேருக்கிட்ட தான் பெரிய பீர் கம்பெனியே இருக்குது இல்லையா? இவங்க சொன்னாங்க எல்லாம் தட்டியை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்களா இல்லையாமா? கனிமொழி தட்டியை வச்சுக்கிட்டு எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்த உடனே மதுவிலக்க கொண்டுட்டு வருவான்னாங்க. மதுவிலக்கு ஆலையினுடைய அதிபதிகளே உன் கட்சியை சேர்ந்த 2 MP. நீ எப்படிமா டாஸ்மாக ஒழிக்க முடியும்? இன்னைக்கு அதுக்கு மாறா ஒரு பாட்டிலுக்கு 40 ரூபா விலையை ஏத்திட்டாங்க இந்த ஆட்சியில. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அவல நிலைகள்லாம் மாற வேண்டும். இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பெயர் அளவுல இருக்கக்கூடாது, பெயர் சொல்கிற அளவில ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்று சொன்னால், என் அன்பு வாக்காளர் பெருமக்களே, இன்னும் 1 மாதத்திலே நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய எடப்பாடியார், நம்ம மாவட்ட செயலாளர் யார் இந்த தொகுதியில வேட்பாளராக அறிமுகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய நல் ஆதரவினை தந்து, மாங்காடு மாரியம்மனுக்கு பிடித்த இலை வேப்பிலை, விருந்தினர் வந்தால் உபசரிக்க உதவுவது வாழை இலை, பெண்கள் சமையலுக்கு பயன்படுத்துவது கருவேப்பிலை, ஸ்ரீரங்கநாதனுக்கு உகந்த இலை துளசி இலை, தங்க தலைவன் சத்துணவு தந்த சரித்திர நாயகன், புரட்சி தலைவன் எம்ஜிஆர் கண்ட நின்ற வென்ற சின்னம் இரட்டை இலை சின்னத்துல நீங்கள் எல்லாம் மறக்காமல் முத்திரையிட்டு வாக்களிக்க வேண்டும் என கேட்டு, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை உங்களை எல்லாம் சந்தித்து பேசுகிற நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த ஆற்றல் படைத்த மாவட்ட செயலாளர் அருமையண்ணன், நகர செயலாளர் தேன் ராஜா அவர்களுக்கும், அண்ணன் இயேசுபாதம் போன்றவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.